அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ஏர்டோப்ஸ் 500 ANC தான் நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். காய்ஸ், இந்த ஒரு ஏர்டோப்ஸை நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன், சரிங்களா? இதை வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் போட் ஸ்டோர், அமேசான் அந்த மாதிரி நிறைய லிங்க் கொடுத்துருப்பேன். கலர் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலருக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த லிங்க்கில் போயிட்டு ஒரு ப்ரோமோ கோட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10-15% பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் பேக் ஆகும், சரிங்களா? நான் சொல்கிறது கேஷ் பேக் இல்லை, நீங்கள் கட்டுறப்பே பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் கட்டுவீங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கூப்பன் கோடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுறேன். காய்ஸ், கூப்பன் கோடு அனுப்பி வைப்பேன், சரிங்களா? அதில் எல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. இல்லை ப்ரோ, என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இல்லை, நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொலாபரேஷன் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் எங்கிட்ட கூப்பன் கோடு கேட்டாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ப்ராடக்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து ஏர்டோப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ பாக்ஸே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து போட் எப்பயுமே அப்படிதாங்க, காசுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பில்ட் பண்ணி அந்த டிசைன்ஸ் முதக்கொண்டே அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுவோம், என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கைஸ், உங்களுக்கு ஓப்பனாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏர்டோப் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து ஏர்டோப் பக்காவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூணு விஷயத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், சரிங்களா? ஏஎன்சி பக்காவாக இருக்குது, ஆம்பியன்ஸ் மோடு பக்காவாக இருக்குது, இஎன்எக்ஸ் சூப்பராக இருக்குது, பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 28 மணி நேரத்துக்கு உங்களுக்கு இந்த கேஸோட சேர்த்து இருக்கு, சரிங்களா? நீங்க இந்த டைப் சி சார்ஜிங்ல 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு பேட்டரி பேக்கப் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து டக்குன்னு சார்ஜ் பண்ணி இதை யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம், சரிங்களா? இந்த ஒரு மூணு விஷயம் அப்படிங்கிறப்பயே பெஸ்ட்டாக இருந்துச்சு, சரிங்களா? அந்த ஏஎன்சி மோடு, அந்த ஆம்பியன் மோட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஒருத்தன ஒரு டிவைஸ் தான், சரிங்களா? கைஸ், உங்களுக்கு ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதில் சார்ஜர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க, எல்லா வாரண்டி எல்லாமே டாப் டு பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேபி இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் சம்திங் வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோடை எப்படி எப்படி ஆன் பண்ணுறது நான் சொல்லுவேன். நான் சொல்லாத மேபி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் யூசர் மேனுவல் லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், நீங்கள் அங்கே விசிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதில் இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா மைக்கில் இஷ்யூஸ் வந்தாலும் சரி, லெஃப்ட் பட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு போட் சைட்லேருந்து 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. மேபி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 6 மாதத்தில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டிஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் தென் கேபிளை பொறுத்து இருக்கு, சரிங்களா? அப்படி டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரோமோட் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாரண்டின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மீடியமில் கண்டிப்பாக இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கூகுள் டிரைவில் போட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சரில் டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாரண்டி லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு அப்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ வந்து அங்கே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், வாரண்டி பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ கேட்டலாக் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் யூஸ் இல்லைங்க, ஒர்த்தான ஒரு பீஸ் இது எதுவுமே இல்லை. சும்மா ஒரு பேசிக்கான விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நானே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணல, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சார்ஜர் நம்மகிட்டே இருக்குது டைப் சி. ஸோ வந்து அதை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணலாம், சரிங்களா? என்ன கேபிள் லென்த் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்த்தலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிளை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட மொபைல் பிராண்டட் கேபிள் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? பிராண்டட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மேபி பேர் தெரியாத கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே கைஸ், வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இயர் மஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 pair ஆஃப் இயர் மஃப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டு தான், சரிங்களா? ரெட் வித் பிளாக் அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் கொடுக்குறாங்க. இந்த ரெட் பார்த்தீங்கன்னா ஸ்மாலும் லார்ஜும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 18 வயசு கீழே இருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இதை யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு 25-30 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இதில் லார்ஜர் சைஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மிடிலாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் ஆகும், பட் இன்னுமே கம்ஃபர்ட்டாக வேணும் அப்படின்னா உங்கள் ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வியர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஸோ வந்து துளி ரொம்ப என்னங்க இப்போலாம் போட் ஸ்டிக்கர்
ரொம்ப குட்டி குட்டியாக கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ போட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, உங்களோட கேஜெட்ஸில் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் சரிங்களா. நான் என்னோட மொபைல் ஓட்டியிருக்கேன், ஸோ உங்களுக்கு என்ன கேஜெட்ஸில் பிடிக்குதோ நீங்கள் வந்து அங்கே பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நான் யூஸ் பண்ணதில் என்ன ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பில்ட் குவாலிட்டி அவ்வளோ சாலிடாக இருக்குங்க. ரெண்டு மூணு வாட்டி கீழே போட்டேன் சரிங்களா, தம்ப்நெயில் எடுக்கிறப்ப இப்படி பிடிச்சி அப்படியே அந்த தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கையில் வந்து பிடிங்க பிடிங்க ரெண்டு டைம் கீழே விழுந்தது. ஸோ நான் முடிஞ்சதுன்னு நினச்சேன், பட் நல்லா விளங்க இதோட பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, அதில் எல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. போட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் வந்து டாட்டில் தான் கொடுப்பாங்க சரிங்களா, சார்ஜிங்காக பார்த்தீங்கன்னா டாட்டில் கொடுப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது, ஒரு ஃப்ளாட்டான ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு எல்இடி வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபை பண்ணிக்க முடியும். இது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் புதுசு சரிங்களா, போட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்இடி வந்து க்ளோ ஆகிறத நான் பார்த்ததில்லை. ஸோ வந்து எல்இடியே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு பட்டன் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுக்கு யூஸ் பண்ணுறது சரிங்களா. ஓகே கைஸ், இதை பற்றின ஒரு சொல்லிட்டேன் சரிங்களா, அந்த டீட்டெயில்டாக படிப்போம்லாம். ஸோ அந்த மாதிரி படித்தாச்சு, இப்போ வந்து மஜா பண்ணி பார்த்துடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணி நான் சாங்கை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து சாங் வந்து எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து வியர் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் பண்ணிக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆன் ஆகிடும், இன்டர்லிங்க் டிடபிள்யூஎஸ் கனெக்ட் ஆகிடும், தென் வந்து நம்ம டிவைஸில் வந்து கனெக்ட் ஆகிக்கும் சரிங்களா. நீங்கள் ப்ரீவியஸாக இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே டிவைஸில் கனெக்ட் ஆகிக்கும். கேஸ் இது ப்ளூடூத் வெர்ஷன் 5.2. ஸோ வந்து டியூவல் பேரிங் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா, ரெண்டு டிவைஸில் அட் அ டைமில் உங்களால் பேர் பண்ண முடியும். ஓகே கைஸ், அப்படியே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பக்காவாக மேட்ச் ஆகுது. ஸோ வந்து நிறைய பேர் என்ன பிரச்சனை அப்படின்னா, மச்சி இது கரெக்டாக உட்காராது காதில், நீ வந்து இந்த மாதிரி கீழே வரும்ல லென்த்தாக அதை பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கைஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் வியர் பண்ணுறதுல தான் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து பக்காவாக வியர் பண்ணும் சரிங்களா. ஸோ வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி வியர் பண்ணும், இங்கே முன்னாடி வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வியர் பண்ணால் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வியர் பண்ணுங்கள், உண்மையிலுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத கூட இங்கே தெரிய வைக்காது சரிங்களா, அந்தளவுக்கு உள்ள டைட்டாக இருக்கும். கைஸ் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு சாங்கு. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொல்கிறேன், சொல்லுங்கள். கேட்டுட்டு தான் இருந்தேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீலில் சொல்கிறேன், வேற லெவலில் இருக்கு. நான் அப்படியே கனெக்ட் பண்ணுறேன் கேளுங்க, வேற லெவலுங்க, பேஸ் அடிக்குது கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஏஎன்சியில் ஆன் பண்ணுற பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம். ஏஎன்சியில் இருக்குது, ஸோ வெளியே என்ன கேட்டாலும் அது உங்கள் காதுக்கு வராது. அடுத்தது அந்த ஆம்பியன்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மோடை ஆன் பண்ணுறேன். ஓகே, இது மட்டும் போட்டிங்க அப்படின்னா வெளியே என்ன நடக்குதுன்னே கேட்காதுங்க. அப்படி போடு, பக்காவாக இருக்குது, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு காதில், சூப்பராக இருக்குது, வேற லெவல். நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம், 4000 ரூபாய்க்கு ஒர்த்து. காய்ஸ் இப்போ வந்து நம்ம இதை சாங் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சரிங்களா. ஸோ வந்து ஒரு சாங்கை போட்டால் எப்படி இருக்கும், தென் வந்து மூவிஸை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட கால் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணி காமிக்கணும் சரிங்களா. ஏன்னா வந்து இதை மெயினாக ஏஎன்சிக்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வந்து கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ வந்து இப்போ ஏஎன்சி ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆம்பியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஏஎன்சியை மறுபடியும் ஆன் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். மச்சி கேட்குதா? பாத்ரூம்ல இல்லடா, இது வந்து ஏஎன்சியை வச்சு பேசுறேன்டா. மச்சி இது பாத்ரூம்லடா, ஏர்டோப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்டா. ஸோ வந்து கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கால் பண்ணியிருந்தா, ஏன்டா ஃபன் பண்ற? ஆமாம்மா, இது வந்து ஏஎன்சின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டனா, நம்ம சுற்றியும் நிறையா வந்து க்ரௌட் சவுண்ட் எல்லாம் வருது இல்லை, ஸோ அது எல்லாமே மியூட் பண்ணி நம்ம பேசுறத மட்டும் தெளிவாக கேட்க வைக்கும் சரிங்களா. நீ இப்போ பேசுற பத்தி எப்படி கேட்டுச்சு, பாத்ரூம்ல அப்படியே ஏதாவது தனியாக இருக்கிற மாதிரி கேட்டுச்சா? தனியாக ஒரு ரூம்ல ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி கேட்டுச்சா? கைஸ் இப்போ வந்து கால் கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கிரிஞ்சு பண்ணிட்டாப்ல இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா, நல்ல விதமாக தான் பேசினாப்ல. ஓகே கைஸ், இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து பக்கவாக இருக்குது, கால் ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கு. இதை வந்து கேமிங்க்கு எப்படி ப்ரோ இருக்கும், ஏன்னா வந்து சாங்கு மியூசிக் அது ஓகே சரிங்களா,
அதுக்கப்புறம் கால் ஃபங்க்ஷன் பக்காவாக இருக்குது. இதை வச்சு நம்ம கேம் விளையாடுவோம்ல. ஸோ அந்த டைமில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, லேட்டன்சின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. லேட்டன்சின்னு என்னென்னா, நம்ம இப்போ கன்னை வச்சு ஷூட் பண்ணுறோம்ல, ஸோ ஷூட் பண்ண உடனே உங்களுக்கு சவுண்டு கேட்கணும் சரிங்களா. எல்லாமே மீட் ஆகணும், ஒரே மாதிரி இருந்தால் தான் அது வந்து கேம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஷூட் பண்ணி அவன் செத்ததுக்கப்புறம் கன் சவுண்ட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்குமா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஏர்டோப்ஸில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பீஸ்ட் மோட் இருக்குது. ஸோ அந்த ஒரு கவலையே கிடையாது சரிங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா, எப்படி ப்ரோ கேம் வந்து விளையாண்டு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் நான் அதிகமாக கேம் விளையாட மாட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம்ல, ஸோ வந்து அதை நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் வந்து சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சேட் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரி டேப் டேப்னு ஒரு சவுண்ட் வரும் சரிங்களா, டொக் டொக்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம். பாருங்க கைஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சவுண்ட் வருது பாருங்கள். ஸோ வந்து லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ வந்து இந்த ஷூட்டிங் கேம்ஸ்க்குலாமே பக்காவாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு வந்து இது பேட்டில் கிரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயம் தான் மேஜர் ரோல் சரிங்களா, கால் ஃபங்க்ஷனு, மியூசிக்கு, சாங்ஸ் அந்த மாதிரி, தென் வந்து கேமிங். இந்த மூணுலேயுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். தென் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் சரிங்களா. இந்த ஒரு ஏர்டோப்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 28 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும் சரிங்களா. ஏர்டோப்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 மணி நேரம் கிடைக்கும். ஏஎன்சி யூஸ் பண்ணிங்கன்னா 5 மணி நேரம். இல்லை ப்ரோ நான் நார்மலாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா 6-7 மணி நேரம் கேட்கும் சரிங்களா, ஒரு 80% வச்சுருந்தீங்கன்னா. மற்றபடி கேஸில் எவ்வளோ மொத்தமாக சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மணி நேரத்துக்கு சாலிடாக நிற்கும். நீங்கள் உள்ளே போட்டு எடுத்தீங்க, 5 நிமிஷம் உள்ளே போட்டு எடுத்தீங்கனாவே உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு பிளேபேக் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அர்ஜென்ட்டுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு கேஸ் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு அட் டைமில் சார்ஜ் பண்ணுறீங்க, ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு, அப்போ எவ்வளோ ப்ரோ டைம் எடுக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 மணி நேரம் எடுக்கும் சரிங்களா. நீங்கள் 2.5 மணி நேரத்துக்கு சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 28 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பிளாக என்ஜாய் பண்ணலாம். கைஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னாலும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் சரிங்களா. எப்படின்னா அந்த டிரைவர் சைஸ் 8mm, இது வந்து IPX4 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும், என்னடா என்னென்னமோ சொல்லிருக்கேன் அப்படிங்கிறப்ப. ஸோ பேசிக்கான விஷயங்கள், அதாவது இம்பார்ட்டண்ட்டாக தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் தென் பார்த்தீங்கன்னா போட் ஸ்டோர் லிங்க் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கம்மி ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட கூப்பன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கூப்பன்ஸ் அனுப்பி வைக்கிறேன். அந்த கூப்பன்ஸை வந்து போட் ஸ்டோரில் உள்ளே போயிட்டு, அதாவது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த 3 கலருக்கு. ஸோ ஏதோ உங்கள் பிடிச்ச கலர் உள்ளே போயிட்டு கூப்பன் வந்து அப்ளை பண்ண சொல்லும் சரிங்களா, பை நவ் கொடுக்குறப்ப. ஸோ அந்த இடத்துல அதை பேஸ் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா 10-15% பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேக் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4000 ரூபாய் அப்படிங்கிறப்ப எவ்வளோ 100 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் 10%ங்கிறப்ப. ஸோ வந்து அங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 400 ரூபாய் கம்மியாகிடும் சரிங்களா. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்களப்ப கம்மி ப்ரைஸ்க்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.